ஆந்திரிக மகிமை உண்டாவதாக இந்த நாள் இந்த வீடியோ மூலம் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது 2 பேதுருவின் புஸ்தகம் 2:20. பேதுரு சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவை அறிந்தது நிமித்தம் விட்ட பாவங்களை மறுபடியும் கண்டினியூ பண்ணா அவனுடைய முன்னிலைமையை காட்டில் அவனுடைய பின்னிலைமை படுவஸ்டா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, விட்ட பாவங்களை மறுபடியும் ஒருவன் கண்டினியூ பண்றதுக்கு என்ன காரணம்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாச்சு, இயேசுவை அறிந்தாச்சு, அவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றாச்சு, இருந்தாலும் அவனுடைய பழைய பாவங்களை அவன் கண்டினியூ பண்றதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு நான் ஈஸியா சொல்றேனே. சிம்சோன் வழியில நடந்து போய்கிட்டு இருக்காரு, போகும்போது ஒரு சிங்கத்தை பாக்குறாரு. தேவ ஆவி அவரை நிரப்புது, உடனே பால சிங்கமா இருந்தாலும் அதை ஈஸியா அடிச்சு போட்டு போயிடுறாரு. போய் அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது சும்மா இருந்திருக்கலாம். அந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா, நம்ம அடிச்ச சிங்கம் எப்படி இருக்குன்னு பாக்கலாமேன்னு போய் பாக்குறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில சத்ருவனுடைய மிகப்பெரிய பலமும் தந்திரமும் என்னன்னா, நாம அடித்து கொன்ன பாவங்களை இயேசுவின் கிருபையினால, தேவத்தோட கிருபையினால நாம ஜெயித்த பாவங்களை மறுபடி நினைப்பூட்டுறது தான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரமே. சரி, இப்ப அது பக்கத்துல போன சிம்சோன் அங்க ஒரு காரியத்தை பாக்குறாரு. என்னன்னா, ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு செத்த மிருகத்துக்குள்ள என்ன இருக்கணுங்க, புழு இருக்கணும் இல்ல பூச்சி இருக்கணும், ஆனா அந்த மிருகத்துக்குள்ள தேன் கூடி இருந்துச்சான். நம்மளுடைய வாழ்க்கையில சத்ரு நம்முடைய பழைய பாவங்களை நினைப்பூட்டும் போது அது அறிவருக்கத்தக்க பூச்சிகளாவும் புழுக்களாவும் காட்ட மாட்டான், அது தேன் கூடா காட்டுவான். நீ எவ்வளவு அழகா பாவம் செஞ்சிருக்க பாருன்னு தான் காட்டுவான். ஆனா பிரச்சனை என்னன்னா, சிம்சோன் அந்த தேன் கூடுல இருந்து தேனை எடுத்து சாப்பிடுறாரு. உடனே வேத சொல்லுது, அவருடைய சரீரத்தை இவர் கரைப்படுத்தி கொண்டார். நீ தேன் கூடுன்னு நினைச்ச அந்த பழைய நினைப்பூட்டப்பட்ட பாவங்களை ரசிக்க ஆரம்பிச்ச அப்படின்னா, மறந்துடாத, நீ மறுபடியும் பாவத்துல விழப்போறன்னு அர்த்தம். சரி, இப்ப இந்த தேன் கூட மேற்கொள்றதுக்கு நான் என்ன செய்யலாங்க? வேதம் சொல்லுது, தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது அவ தேவனுடைய வார்த்தை. அந்த டூப்ளிகேட் தேன் உன் கண்ணு முன்னாடி வரும்போது, அதை ரசிக்கத்தக்கதாய் சத்ரு உனக்கு பாஸ்ட எல்லாத்தையும் காட்டும் போது, தேவனுடைய வார்த்தையை நினைப்பூட்டி அதன் மூலமா அதை ஜெயிக்க ஆரம்பி, அதான் வேதம் சொல்லுது. வாலிபன் தன்னுடைய வழியை எதனால சுத்தம் பண்ண முடியும்னா, தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதனால சுத்தம் பண்ண முடியும். சோ இன்னைக்கும் கூட சத்ரு உங்க பாஸ்ட நினைப்பூட்டும் போது அதை அறுவருங்க, ரசிக்காதீங்க, நீங்க அதுல இருந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டதற்கு நன்றி, உங்களுடைய 3 நிமிஷத்திற்கு நன்றி. அண்ட் இது ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களோட இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அண்ட் ஐ சீ ஒன் அதர் வீடியோ. அண்டர் த லவ், த கிரேஸ், அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் அஸ். ஆமென். காட் பிளெஸ் யூ.